திமுகவின் மகளிர் அணி சார்பாக நடைபெறும் மகளிர் உரிமை மாநாட்டில் பங்கேற்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. அதே போல பிரியங்கா காந்தியும் பங்கேற்கிறார். சென்னை வர திட்டமிட்டுள்ள முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியை விமான நிலையம் சென்று முதல்வர் ஸ்டாலின் வரவேற்க உள்ளார். அக்டோபர் 14 காலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் சோனியா காந்தியை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் சூழல், தொகுதிகள் எதிர்பார்ப்பு குறித்து ஆலோசிக்க உள்ளனர். சென்னை வரும் சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு மதியம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விருந்தளிக்க உள்ளார். மாலை இருவரும் திமுக மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டில் சமீபத்தில் சட்டமாக்கப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் பாஜக அரசு செய்துள்ள குளறுபடிகள் என காங்கிரஸ் கூறுபவை, மணிப்பூர் வன்முறையில் மத்திய அரசின் போக்கு ஆகியவற்றுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. மேலும் நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் வேலையின்மை பிரச்சினை குறித்தும் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது.